இன்னைக்கு தமிழக பிஜேபி தலைவரா அண்ணாமலை ஐபிஎஸ் பதவியேற்ற பிறகு பல அதிரடி திருப்பங்கள்லாம் நிகழ்ந்துட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு பிஜேபினா ரொம்ப கேவலமா நினைச்சிட்டு இருந்தவங்க கூட அண்ணாமலை பார்த்து, ஓ இவரு நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆளாச்சே, அப்ப இவர்கிட்ட ஒண்ணு நாம் பேச முடியாதுன்னு பயப்படுற அளவுக்கு இப்ப மாறி போயிருக்காங்க. இவர் ஊழல் செய்யறவங்க யாரையுமே விட மாட்டேன்னு சொல்லி திமுகவில் யார் ஊழல் செஞ்சாலும் நான் வந்து அவங்கள கண்டிப்பாக அவங்கள நடவடிக்கை எடுக்க வைப்பேன்னு அவங்களாம் ஒரு மனரீதியெல்லாம் பயந்து போயிருக்காங்க. உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி மேலே அவர் புகார் சொல்லியிருக்கார். அதுக்கு வந்து செந்தில் பாலாஜி என் மேலே வந்து ஆதாரம் இல்லாமல் சொல்கிறாரு அப்படி இப்படின்னு ஒரு ரொம்ப சன்னமான குரலில் சொல்கிறார், பலமாக சொல்லலை. ஏன் அவர் எதோ செஞ்சிருக்கிறார், அதனால அவர் அண்ணாமலைஜியை பார்த்து பயப்படுறாரு. அண்ணாமலைஜி வந்த பிறகு தான் பிஜேபி ஒரு கட்சி ஆக்டிவாக செயல்படுது. அதுக்கு முன்னே இருந்தவங்கெல்லாம் ஒன்றும் ஆக்டிவாக செயல்படலை, மக்களிடையே தொடர்பு இல்லை, எங்கேயும் போகிறதில்ல, ஒரு மீட்டிங் போடுறதில்ல, ஜனங்களை சந்திக்கிறதில்ல, சும்மா மோடி பேரை மட்டும் சொல்லிட்டு பேப்பருக்கே பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த நிலைமையை அவர் மாற்றி, ஆனால் ஒன்று நிச்சயம், அவர் வந்து ஊழல் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்கிட்ட மாட்டுவாங்க. ஆனால் அதை வந்து நேரடியாக இனிமேல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கவனத்துக்கு அவர் கொண்டு போகிறாரு. அங்கே போனால் அவருக்கு நல்ல மரியாதை இருக்குது, அவர் சொல்கிறது நடக்கும். விரைவில் வந்து தவறு செய்கிறவங்க சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள், இது உறுதி.